வணக்கம். நம்ம இப்போ பேச்சுலர்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இதை. நம்ம பேச்சுலர்ஸ் ஒரே மாதிரி டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெண்டைக்காய் வச்சு ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம் 15 மினிட்ஸ்ல. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம வந்து நம்மளும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவை கிடையாது. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வதக்கிக்கலாம். சோ இதை நம்ம இப்ப ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் வந்து 7 லிட்டர், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 சிவப்பு வற்றல், உங்களுக்கு ஏத்த காரத்துக்கு ஏத்த மாதிரி. கரம் மசாலா, கொஞ்சம் சீரகம், அதை விட 2x மல்லி, 2x கடலை பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் சில்லு எடுத்து வச்சுக்கோங்க 2-3. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அண்ட் உப்பு, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜார்ல போட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஸ்டஃப். ஏன்னா உப்பு இதுலயே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை 2 எண்ட்லயும் கட் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் நைஃப் வச்சு கீறி விட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா கீறி விட்டா உள்ள ஸ்டஃப் வைக்கலாம் நம்ம, ஈஸியா இருக்கும். சோ இப்ப இந்த ரெடியான ஸ்டஃப கீறினதுக்குள்ள வச்சு நல்லா மேல கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பேனை வந்து ஸ்டவ்ல எடுத்து வச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டா போதும். இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியலாம், இதை விட கம்மியாகவும் நீங்க ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அதை எல்லாத்தையும் வெண்டைக்காய் அதுல போட்டு நல்லா வதக்க விடுங்க. சோ இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆவியிலையும் அது கொஞ்சம் வேகும். சோ மூடிட்டு மறுபடி திருப்பி ஓபன் பண்ணி எடுத்து வதங்கின பக்கத்தை வந்து திருப்பி போட்டுட்டு பிளிப் சைட்ல போட்டு மறுபடி வதக்குங்க. வதக்கிட்டு மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லிட் வச்சு அந்த வதங்கிக்கிட்டு இருக்க வெண்டைக்காயை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரெண்டு பக்கமும் நல்லா வேகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ இப்போ வந்து வெண்டைக்காய் ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அந்த கிரீனிஷ் கலரும் அப்படியே இருக்கும், உள்ள ஸ்டஃப் வந்து நல்லா வெந்திருக்கும். சோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வேணும்னாலும் இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போதே நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். இது இந்த மாதிரி ஈஸியான ஒரு வெண்டைக்காய் ஸ்டஃப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.